எனதருமை மாணவ கண்மணிகளே வணக்கம். தமிழ் நாம் இன்று 11 வகுப்பு இயல் 2 உள்ள ஒருநடை உலகம் என்ற பகுதியில் இயற்கை வேளாண்மை என்ற தலைப்பை பார்ப்போம். இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம் பெற்ற இறைவனின் அற்புத படைப்பு இயற்கை. மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது வேளாண்மை. அதனால்தான் உழவு உலகிற்கு அச்சாணி என்று வள்ளுவனும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியாரும் போற்றுகின்றனர். இயற்கையிலிருந்து விலகி மண்ணுக்கும் மண்ணில் வாழும் உயிர்களுக்கும் ஊறு விளைவிக்கின்ற நிலை மாறவும் இயற்கை வேளாண்மை புதுப்பொலிவு பெறவும் வலியுறுத்துகிறது இவ்வுரையாடல். இங்கே சொக்கலிங்கம், மங்கை, மல்லிகா என்ற இந்த மூவரிடையே நடைபெறும் உரையாடல்களை பார்ப்போம். முதலில் சொக்கலிங்கம், வா மங்கை, என்ன ஊரோடு வந்து விட்டாயா? மல்லிகா, இங்கே வா, மங்கை வந்திருக்கிறார் பார் என்கின்றார். மங்கை, ஆமாம் சித்தப்பா, இங்கே வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. சுத்தமான காற்று, கிணற்று தண்ணீர், அம்மா கை சமையல் வேறு எங்கே கிடைக்கும் என்றாள். மல்லிகா, வாமா மங்கை, குழந்தைகள் நல்லா இருக்காங்களா, உன் கணவர் எப்படி இருக்கிறார் என்று விசாரிக்கின்றார். அதுக்கு மங்கை, எல்லோரும் நல்லா இருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்கின்றாள். மல்லிகா, நல்லா இருக்கோம்மா என்கின்றார். அதற்கு மங்கை, நான் இனிமேல் நம்ம கிராமத்தில் தான் இருக்கப் போகிறேன் என்கிறாள். அப்பாவின் நிலத்தில் நம்மாழ்வார் ஐயாவின் வழியை பின்பற்றி இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம்னு இருக்கேன் என்று கூறுகின்றாள். மல்லிகா, நல்ல முடிவுதான் எடுத்திருக்கிறாய் மங்கை, நமக்கெல்லாம் அவர்தானே வழிகாட்டி என்று கூறுகிறார். சொக்கலிங்கம், சொல்லம்மா, நான் என்ன உதவி செய்யணும் என்று ஆவலுடன் கேட்கின்றார். மங்கை, இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்கு இருக்கிறது, ஆனால் அதை பற்றி ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் படிப்படியாக எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அன்பாக கட்டளையிடுகின்றாள். அதற்கு சொக்கலிங்கம், சொல்கிறேன்மா வா, நாம் பண்ணைக்கு போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தபடியே பேசுவோம் என்று அழைத்து செல்கின்றார். மல்லிகா 2 குவளைகளில் மோருடன் வருகின்றார். இருவரும் மோர் குடிக்கின்றனர். மங்கை, இப்படி வெண்ணையோடும் வாசனையோடும் மோர் குடித்து எத்தனை நாளாச்சு, எங்கு வாங்குறீங்க என்று கேட்டாள். மல்லிகா, மோரை வாங்குவாங்களா, கொள்ளையில் இருக்கிற நம்ம மாட்டோட பால்தான் இவ்வளவு வாசம் என்று பதிலுரைக்கிறாள்.
மங்கை, அப்படியா? எனக்கு பால் மோர் எல்லாம் நெகிழிப்பையில் வாங்குகிற பழக்கம், அதான் கேட்டேன். நெகிழி என்றால் பிளாஸ்டிக் என்பது பொருள். உள்ளே இருந்து சொக்கலிங்கம் கிளம்பி வருகிறார். அவருடன் மங்கையும் மல்லிகாவும் கிளம்புகிறார்கள். மங்கை, இது என்ன சித்தப்பா, பனைமரம் வளர்க்கிறீங்களா என்று கேட்கிறார். அதற்கு சொக்கலிங்கம், ஆமாம்மா, பனைமரம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம். பனங்கொட்டைகளை 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு நட்டு வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் 7 ஆண்டில் பலன் தரும் என்று கூறுகிறார். மங்கை, பனைமரத்தில் என்ன பயன் என்கின்றாள் சொக்கலிங்கம். என்னம்மா இப்படி கேட்டுட்ட, பனைமரம் ஏழைகளோட கற்பக விருட்சம்னு சொல்லலாம். சிறந்த காற்று தடுப்பானும் கூட. ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கிற தன்மையுடையது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறையாது. பனை வளர பெரிய அளவுக்கு தண்ணீர் தேவையில்லை என்று கூறுகின்றார். இன்னும் 7 ஆண்டில் காய்க்க தொடங்கிவிடும். நுங்கு, பதநீர் மட்டுமல்ல, அவற்றிலிருந்து கருப்பட்டி, பனங்கற்கண்டு, மதிப்பு கூட்டுப் பொருட்களும் உருவாக்கலாம் என்று மேலும் மேலும் அடுக்கி செல்கின்றார். நம்முடைய மருதம் பண்ணையை சுற்றிலும் மொத்தமாக 50 பனைமரம் வச்சிருக்கேன். வாமா, உள்ளே போவோம் என்று அழைத்தபடி போகின்றார். பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். இவ்வாறு ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்றுப்பொருள்களாக மாற்றுவதை மதிப்பு கூட்டு பொருள் என அழைக்கின்றனர். மங்கை, சித்தப்பா, நீங்கள் மதுரையில் வேலை பார்த்தப்ப பழைய முறையில் தானே விவசாயம் நடந்திருக்கும். இன்றைக்கு உரம், பூச்சிக்கொல்லி என்று மண்ணே நஞ்சாகி போயிருக்கு என்கின்றால் அதற்கு சொக்கலிங்கம், ஆமாம் மங்கை, நிலத்தை சரி செய்வது தானே முதல் வேலை. அதற்கு முதல்ல அறுவடை முடிந்த பிறகு வைக்கோலை சமமாக பரப்பி மடியச் செய்து மறுபருவம் வந்தவுடன் நிலத்தில் நீரை தேக்கி உழ வேண்டும் என்று பதிலளிக்கின்றார். மேலும் மங்கை, வைக்கோலை மடியச் செய்ய உழ வேண்டுமா என்று கேள்வி கேட்கின்றாள். அதற்கும் மல்லிகா, ஆமாம் மங்கை, இந்த வைக்கோல் மென்மையானதாகவும் லேசானதாகவும் தெரிகிறது. இந்த வைக்கோலின் உண்மையான மதிப்பை மக்கள் அறிந்து கொண்டால் உலகம் ஒருமுறை குலுங்கும் என்று ஆச்சரியத்துடன் கூறுகின்றாள். நிலத்தில் வைக்கோலை பரப்புவது, உரச்செடிகளை வளர்ப்பது, நிலத்திலிருந்து கிடைக்கும் குப்பை கூளம் செடி செத்தைகளை நிலத்திற்கே கொடுப்பது என்ற செயல்கள் நெற்பயிரும் மாரிக்காலம் பயிரும் வளர்வதற்கான வளத்தை பூமிக்கு அளிக்கின்றது என்கின்றாள் சொக்கலிங்கம். பரவாயில்லையே மல்லிகா, இவ்வளவு தெளிவாக வைக்கோலின் மகத்துவம் பற்றி அறிந்து வைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வைக்கோல் பற்றி மிகச்சிறந்த ஆய்வை செய்தவர் ஜப்பான் அறிஞர் மசானபு புக்கோகா என்பவர். இவர் 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர். உழப்படாத நிலம், ரசாயன உரமில்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டுவிதை இல்லாமல் உயர் விளைச்சல் ஆகிய 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் இவர். வைக்கோலை மடக்கி உழுவதோடு மட்டுமில்லாமல் பருவம் வந்தவுடன் நீரை தேக்கி உழுதல் வேண்டும். மேலும் உழும்போது தொழு உரம் இட வேண்டும். ஆனால் 1 ஆண்டில் நிலத்தின் நஞ்சு நீங்காது 2-3 ஆண்டுகள் ஆகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பற்றி மசானபு புக்கோகாவின் கருத்து. இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய். அதே நேரம் எளிதில் சிதைந்துவிடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும். மங்கை கேள்வி மேல் கேள்வி கேட்டு தொந்தரவு செய்கின்றாள். சித்தப்பா, தொழுபுறம் என்றால் என்ன என்றாள்.
சொக்கலிங்கம் அதற்கு தொழுவுரம்னா வேறு ஒன்றும் இல்லைம்மா, மாட்டுச்சாணம் கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலி மட்கச் செய்து உருவாக்க வேண்டும். இது நன்சை நிலத்துக்கு உரியது என்கின்றார். புன்சை நிலத்துக்கு காய்ந்த இலைச்சருகு சாம்பல் ஆகியவற்றை கலந்து போட்டால் போதும். சாம்பல்னால் எங்காவது போய் தொழிற்சாலையை கழுவி எடுத்து வந்து போடக்கூடாதுமா? ஆடு மாடு முதலிய கால்நடைகளின் சாணத்தை எரிப்பதனால் கிடைக்கும் சாம்பல் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று உறுதியாக கூறுகின்றார். இருவரும் பேசியபடி சரிவான பகுதிக்கு வருகிறார்கள். மங்கை, என்ன இது, முன்பு உங்கள் நிலத்தில் இப்படி ஒரு குளம் இல்லையே என்று ஆச்சரியத்துடன் கேட்கின்றாள். அதற்கு சொக்கலிங்கம், ஆமாம் மங்கை, இந்த மருதம் பண்ணைக்கு வளமே இந்த குளம்தான். பழைய கிணத்தில் தண்ணீர் அதிகம் இறங்குச்சுமா? நான் இங்கு வந்து இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தபோது முதல் வேலை நிலத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கியது, அடுத்த வேலை நீர்வளத்தை அதிகப்படுத்தியது என்று கூறுகிறார். மங்கை, அப்படினா எத்தனை அடி ஆழத்தில் தண்ணீர் வந்தது? பழைய குளத்தையே ஆழமாக்கினீங்களா, புதுசாக வெட்டினீங்களா என்று ஆர்வமுடன் கேள்விகளை கேட்ட வண்ணம் இருக்கின்றார். சொக்கலிங்கம், அந்த தப்பை நான் செய்யவில்லைம்மா, சின்ன சின்ன வாய்க்கால் வெட்டினேன். பழைய கிணத்தை சுற்றி சின்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டேன். என் நல்ல நேரம் நல்ல மழை பெய்தது, வாய்க்கால் மூலமாக வந்த தண்ணீர் இந்த குளத்தில் தேங்கிடுச்சு. தண்ணீரே இல்லாத பழைய கிணத்திலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விட்டது என்று தெளிவாக கூறுகிறார். காற்று எங்கு எதை தொலைத்ததோ தெரியவில்லை, யார் கண்ணுக்கும் தெரியாமல் எதையோ தேடி தினமும் திரிகிறது காற்று. மங்கை, இந்த இடத்துல ஜில்லுன்னு நல்லா காற்று வருது, இது மரத்தில் மோதி வருகின்ற காற்றா அல்லது நீரில் மோதி வருகின்ற காற்றா, என்ன சிலிர்ப்பு, வெயிலே தெரியல என்று ஆச்சரியப்படுகின்றாள். அதற்கு மல்லிகா, மங்கை பண்ணையத்திற்கு வெயிலும் ரொம்ப முக்கியமா, மழைநீர் சேகரிப்பால் நமக்கு கிணத்து தண்ணீர் மட்டம் உயர்ந்துருச்சு என்று கூறுகின்றாள். அதற்கு மங்கை, சித்தப்பா நம்ம பண்ணையில் என்னவெல்லாம் விளைகின்றன, நிறைய மரங்கள் இருக்கின்றன, இது என்ன இந்த பயிர் புதுசாக இருக்கு என்று கேட்கின்றார். இயற்கை கல்லுக்குள் ஈரம் அருவியாய் கசிய, கல்லுக்குள் மரமும் தென்றல் பேச, இயற்கையும் காதல் கடிதம் எழுதியது. பச்சை நிறத்தில் மலையின் புரட்சி, தண்ணீரின் வீழ்ச்சி, இயற்கை செய்யும் ஆட்சி, அதுவே இயற்கை. அதற்கு சொக்கலிங்கம், மங்கை இது உளுந்து, நெல்லுக்கு ஊடுபயிராக போடுவது. இதை அறுவடை செய்த பின் அதன் வேர் முடிச்சுகளில் இருக்கும் நைட்ரஜன் நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்யும் என்று கூறுகின்றார். மங்கை, சரி ஆனால் பூச்சி விழுந்தா நம்ம பூச்சிக்கொல்லித்தானே பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றார். அதுக்கு மல்லிகா, அதுதான் மங்கை நம்ம கவனிக்க வேண்டியது, பூச்சிக்கொல்லி பயிரில் இருக்கிற பூச்சில் மட்டும் கொல்லலை, விளையிற பயிர்க்குள்ளேயும் ஊடுருவுது. அதை சாப்பிட்ற மக்களுக்கு நிறைய நோய் வருகிறது, புற்றுநோய், வயிற்றுப்புண், மலட்டுத்தன்மை, இன்னும் என்னென்னவோ சொல்கிறாங்களே அதெல்லாம் வருகிறது என்று கூறுகிறார். அதற்கு மங்கை, அது சரி, அப்புறம் எப்படி பயிரில் விழுகின்ற பூச்சியை விரட்டுறது, விளைச்சல் குறையாதா என்று கேட்கின்றாள். அதற்கு சொக்கலிங்கம், ஏன் குறைய போகுது, இயற்கை வேளாண்மைனா ஒட்டுமொத்தமாக விதைக்கிற விளைச்சலில் இருந்து முடிகிற வரைக்கும் வேதி கலப்பே இருக்கக்கூடாதுமா என்று பதிலளிக்கிறார். இயற்கையை நாம் நேசிக்க மறந்ததால் அது நம்மை யோசிக்க வைக்கின்றது. மங்கை, வேதி கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா என்று கேட்கின்றாள். அதுக்கு சொக்கலிங்கம், நம்ம முன்னோர்கள் எந்த ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினாங்க சொல்லு பார்ப்போம். வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை,
கற்றாழை போன்ற எல்லாவற்றையும் நன்றாக இடித்து கோமியத்தில் ஊற வைத்து அதை தெளிச்சா போதும்னு பூச்சியெல்லாம் போயிரும் என்கின்றார். மங்கை: உண்மைதானா சித்தப்பா? அதுக்கு சொக்கலிங்கம்: ஆமாம் மங்கை, அப்படித்தான் நாங்கள் செய்கிறோம். பூச்சிகள் வருவது படிப்படியாக குறையுது. அதோட நிலத்தில் இருக்கிற மண்புழு போன்ற சின்ன உயிர்கள் அழியறது தடுக்கப்படுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பெருக்கத்தினால மண்ணும் தன்னோட வளத்தை இழப்பதில்லை என்று கூறுகின்றார். மங்கை பூச்சிக்கொல்லிக்கு சரி, உரத்துக்கு என்ன பண்ணுவீங்க என்று கேட்கின்றார். சொக்கலிங்கம்: ஏராளமான உரங்கள் போட்டால் விளைச்சல் கூடும்னு நினைச்சோம்மா. முதல்ல விளைச்சல் கூடுற மாதிரி இருந்தது. அப்புறம் நாளாக நாளாக மண்ணு நஞ்சாகி விளைச்சல் குறைஞ்சது. அதனால் இப்போதெல்லாம் உரத்தையும் இயற்கையாகவே உருவாக்கிக் கொள்கின்றோம் என்று கூறுகிறார். அதற்கு மங்கை: நான் பயன்படுத்துகிற உரம் மருந்து எல்லாமே இயற்கையாக நம்மிடம் இருப்பது, சுற்றுச்சூழலை காப்பதற்கான வழியல்லவா என்று கேட்கின்றார். அதுக்கு சொக்கலிங்கம்: ஆமாம்மா, நுண்ணுயிர் பெருக்கம் குறையாமல் மண் சத்து வீணாகாமல் நிலமும் நல்லா இருக்கும் என்று கூறுகிறார். அதற்கு மங்கை: அப்படின்னா விடாமல் மாறி மாறி சாகுபடி செய்யலாமா சித்தப்பா என்று கேட்கின்றார். அதற்கு சொக்கலிங்கம்: இல்லை மங்கை, நிலத்தை ஆற போடணும். சரியான கால இடைவெளியில் மாறி மாறி பயிரிடணும். இதை பற்றியெல்லாம் இன்னும் நீ நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு சுற்றியுள்ள பண்ணைகள் சிலவற்றை பார்வையிடலாம். அரசும் வேளாண்மை அலுவலகம் மூலம் நிறைய வழிமுறைகளை சொல்கிறது, மேலும் பயிற்சிகளையும் தருகிறது. அவற்றில் நீ கலந்து கொண்டு நல்ல வழிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறார். அதற்கு மங்கை: ஆடி பட்டத்தில் உழவை தொடங்குகிறேன் சித்தப்பா. பேசிக்கிட்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியல, வாங்க வீட்டுக்கு போவோம் என்று கூறி முடிக்கின்றாள். Thank you.
வீட்டுக்கு வீடு மரம் வளர்த்து வீதி அனைத்தும் பசுமை செய்வோம். புவியை நாமும் குளிர்வித்து பூ உலகை நாமும் காத்திடுவோம். நாம் இதுவரையில் இயற்கை வேளாண்மை என்ற தலைப்பில் இயற்கை வேளாண்மை என்றால் என்ன, பனைமரத்தின் பயன்கள் என்ன, அவற்றிலிருந்து என்னென்ன பொருட்கள் கிடைக்கின்றன, வைக்கோலின் பயன்கள் என்ன, ஒற்றை வைக்கோல் புரட்சி என்றால் என்ன, அது யாரால் மேற்கொள்ளப்பட்டது என்றும், தொழுவுரம் என்றால் என்ன, அவை நன்செய் நிலத்துக்கும் புன்செய் நிலத்திற்கும் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்றும், பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தும் முறை பற்றியும், நிலங்களை பதப்படுத்தி உழுமுறை பற்றியும், நிலத்தடி மட்டம் பற்றியும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.